ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா வேஸ்ட்டு திங்ஸ் வச்சு சூப்பரான டிப்ஸ் அண்ட் ரிவியூஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க வெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டிப் எந்த மாதிரியான மருந்து பாட்டில் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் வேறு ஏதாவது மருந்து பாட்டிலாக இருந்தாலும் சரி சின்ன வாட்டர் பாட்டிலாக இருந்தாலும் சரி அதை எடுத்துக்கலாம் இப்போ இந்த பாட்டில் இருக்க நம்ம மூடியை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் எந்த மூடியில் நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்க போகிறோம் இங்கே பாருங்கள் நான் ஹோல்ஸ் போட்டு எடுத்துருக்கேன் எந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு இது கூடவே இந்த மாதிரி பிம் கூட நான் வந்து அதில் ஊற்றிக்க போகிறேன் நான் வந்து இதில் கொஞ்சமாக ஊற்றுறேன் உங்களுக்கு இவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம் இப்போ இதில் ஊற்றிட்டு இது கூட நம்ம தண்ணி வந்து இதில் கலந்துக்க போகிறோம் நம்ம விம்ளைக் கீடை எவ்வளோ ஊற்றிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதில் வந்து தண்ணி கலந்துக்கலாம் எந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி நல்லா குளிக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சமாக அப்படி சாய்ச்சாலே இதில் இருந்து கொஞ்சமாக லிக்யூடு வரும் நம்ம வந்து இதை போது பாருங்கள் நுரை வருது இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து சின்ன ஹோல்ஸ் போடுறதுனால நம்மளுக்கு கொஞ்சமாக தான் வரும் அதனால் நம்ம பாத்திரம் தேக்கிறதுக்கோ இல்லை டக்குன்னு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கோ இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு இந்த மாதிரி பவுடர் டப்பா தான் எடுத்துருக்கேன் இதில் இருக்க கவரை நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் இந்த கவரை ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு இந்த மூடியை நம்மளுக்கு வேணால் அதையும் எடுத்துடலாம் இதில் கொஞ்சம் டெக்கரேட்காக நான் கிளிட்டர் டேப் எடுத்துருக்கேன் அதை வந்து ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி டேப் சுற்றி எடுத்ததுக்கப்புறமா இது கூட ஒரு அட்டை ஒன்று எடுத்துருக்கேன் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதில் வந்து நம்ம கலர் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த ரெட் கலரை வந்து நான் இதில் பண்ணி எடுத்துக்க போகிறேன் கலர் பண்ணதுக்கப்புறமா இதில் இந்த பவுடர் டப்பாவை இந்த மாதிரி வச்சு நம்ம ஒட்டி எடுத்துக்க போகிறோம் இதுக்கு வந்து நான் க்ளூ வந்து தடவி ஒட்டிக்கிறேன் நீங்கள் பிழ்பான் கூட தடவி ஒட்டலாம் இந்த மாதிரி க்ளூ தடவிட்டு ஒட்டிக்கலாம் இப்போ இதில் வந்து ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து நிறைய பேங்கல் இருக்குன்னா அதில் போட்டு நம்ம ஆர்கனைஸை பண்ணிக்கலாம் இதை இன்னொரு விதமாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னா இது ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரியும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வைக்கும் போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இதில் பேங்கல் நம்ம வைக்கிறதுனால இன்னும் அழகாக இருக்குது ஃப்ளவர் வாஷ் மாதிரி இருக்கும் இதில் இருந்து நம்ம பேங்கலும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு இது போல் ஒரு வளையல் ஒன்று எடுத்திருக்கேன் இந்த வளையல் சைஸ்க்கே ரவுண்டாக கட் பண்ணி ஒரு அட்டை ஒன்று எடுத்திருக்கேன் இந்த அட்டையை நம்ம வந்து இந்த வளையலில் வச்சு ஒட்டி எடுத்துக்க போகிறோம் இந்த வளையலில் இந்த அட்டையை நம்ம வந்து வச்சு ஒட்டிக்கலாம் நான் வந்து க்ளூ தடவி ஒட்டிக்கிறேன் நீங்கள் பெயிபான் கூட தடவி ஒட்டலாம் இந்த மாதிரி ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாசப்படி ஆண்டெல்லாம் வந்து அகல் விளக்கு ஏற்றி வைப்போம் அந்த மாதிரி தரையில் ஏற்றி வைக்கும்போது பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து கீழே வடிஞ்சு அந்த இடமே எண்ணெய் பிசு பிசுப்பாக இருக்கும் இதுக்கு மேலே நம்ம வந்து அகல் விளக்க வச்சு ஏற்றும் போது என்னெல்லாம் வந்து கீழே வடிஞ்சு போகாது அப்படியே வடிஞ்சாலும் இந்த அட்டை மேலே மட்டும்தான் இருக்கும் நம்ம அப்படியே துடைச்சிட்டு திரும்பவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது போல் வேஸ்ட்டான பேங்கல் இருந்ததுன்னா இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்